எய்தர் ஆர் அதாவது எய்தர் ஆரும் ஒன்றேதான், ஆரும் ஒன்றே அப்படி வச்சுக்கலாம். எய்தர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒன்றா டீ குடிக்கிறது உண்டு இல்லைன்னா காஃபி குடிக்கிறது உண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐ ட்ரிங்க், ரெண்டுமே குடிக்கிறார் ஒருத்தர்னா ஐ ட்ரிங்க் டீ அண்ட் காஃபி. ஒன்றா நான் டீ குடிக்கிறது உண்டு காஃபி குடிக்கிறது உண்டுனா ஐ ட்ரிங்க் எய்தர் டீ ஆர் காஃபி. ஐ ட்ரிங்க் எய்தர் டீ ஆர் காஃபி. இப்போ குழந்தை எழுந்திரிச்சு காலையில் கேட்கும், மம்மி எய்தர் கிவ்மி அந்த பிராண்ட், ஏதோ ஒரு பிராண்ட் குடிப்பாங்க அது போட்டுக்கலாம், இல்லைனா மில்க். மம்மி எய்தர் கிவ்மி அந்த பிராண்டு, என்ன குடிக்கிறாங்களோ அது போட்டு, ஆர் மில்க். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ஒன்றா டீ கொடுங்க இல்லைனா காஃபி கொடுங்க, அது எப்படி சொல்லலாம்? கொடுங்கன்றதுக்கு கிவ், கிவ் மீ எய்தர் டீ ஆர் காஃபி. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த எய்தரை நம்ம எடுத்துடலாங்க. எய்தரை எடுத்துகிட்டே கூட நம்ம பேசலாம் ஸ்போக்கனில், ஐ ட்ரிங்க் டீ ஆர் காஃபி, ஃபாஸ்ட்டாக பேசிடலாம். கிவ் மீ டீ ஆர் காஃபி, கிவ் மீ மில்க் ஆர் ஏதோ ஒன்று குடிக்கிறது, சரிங்களா? ஸோ நம்ம இந்த எய்தர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு மைண்டில் வச்சுக்கலாம். நான் ஒன்றா தியேட்டருக்கு போகிறது உண்டு இல்லைன்னா வீட்டில் படம் பார்க்குறது உண்டுக்கு, ஐ எய்தர் கோ டு தியேட்டர் டு சீ எ மூவி ஆர் வாட்ச் ஆன் டிவி. ஐ எய்தர் கோ டு தியேட்டர் டு சீ எ மூவி ஆர் வாட்ச் ஆன் டிவி அட் ஹோம். வீட்டில் இருந்துக்கிட்டேன்றதுக்கு பீயிங் அட் ஹோம், சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த குழந்தைகிட்ட? ஒன்றா சாப்பிடு இல்லைன்னா பேசுப்பா, எய்தர் ஈட் ஆர் டாக், ஈட் ஆர் டாக் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எய்தர் ஈட் ஆர் டாக். இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த எய்தர் எடுத்துகிட்டு ஈட் ஆர் டாக். இப்போ படிக்கும்போது சில குழந்தைங்க ஏதாவது விளையாடலாம், எய்தர் ப்ளே ஆர் ரைட் அல்லது ஸ்லாஷ் ரீட். அது ஏன் ரெட் போட்டேன்னா காரணத்தோடு போட்டோம், ஆர்இடி ரீடு வந்து இது வந்து V1, அதுக்கு சவுண்ட் வந்து ஆர்இடி வரும், ஆர்இஏடி இதுக்கு வந்து V2 பாஸ்ட் டென்ஸ், இதுக்கு சவுண்ட் வந்து ரெட்டு மாதிரி வரும், சரிங்களா? ஸோ ஆர்இஏடி வந்து V1 ஆன் த ப்ரெசன்ட், ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. ஆர்இஏடி வந்து பாஸ்ட்டுக்கும் அதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் சவுண்டு ரெட் மாதிரி வரும், ஐ ரெட் எஸ்டுடேஸ் நியூஸ் பேப்பர் அப்படி வரும், சரிங்களா? ஸோ எய்தர் ப்ளே ஆர் ரைட் அல்லது ரீட்னு ஒரு மதர் தான் குழந்தைகிட்ட சொல்வதுண்டு. ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், எப்பவும் உதவி செய்யுங்கள் ஒருபோதும் ஹர்ட் நெவர்னா மனதை புண்படுத்த வேண்டாம், சரிங்களா? ஸோ எவர்னுடைய நெகட்டிவ் நெவர், அவர் எப்பவும் லேட்னா ஹீஇஸ் எவர் லேட். அவர் எப்பவும் லேட் இல்லைனா ஹீஇஸ் நெவர் லேட். ஸோ இந்த எவர்னுடைய நெகட்டிவ் நெவர். அதே மாதிரி எய்தர் ஆர்னுடைய நெகட்டிவ், எய்தர் ஆர் னுடைய நெகட்டிவ் இஸ் நெய்தர் நார்,
அதுக்காக தான் அதை எழுதியிருக்கோம். நார் லைன் இருக்குது, நெய்தர் லைன் இருக்குது, நெகட்டிவ் லைன் இருக்குது. ஸோ எய்தர் ஆர்ஸ், ஆனால் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் கூட போட்டுக்கலாம், எய்தர் ஆர்ஸ், நெகட்டிவ் இஸ் நெய்தர் நார். இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஐ ட்ரிங்க் எய்தர் டீ ஆர் காஃபி, ரெண்டுமே இல்லைன்ற போது ஐ நெய்தர் ட்ரிங்க் டீ நார் காஃபி. ஒருத்தர் வந்து நான் தியேட்டருக்கும் போகிறதில்ல, வீட்லேயும் படம் பார்க்குறதில்லன்றதுக்கு ஐ நெய்தர் கோ டு தியேட்டர் டு சீ எ மூவி நார் வாட்ச் பீயிங் அட் ஹோம் ஆன் டிவி. சரிங்களா? ஹீ நெய்தர், ஒருத்தர் வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கார், ஹீ நெய்தர் பிளேஸ் நார் ஸ்டடீஸ், ஹீ நெய்தர் பிளேஸ் நார் ஸ்டடீஸ். ஒருத்தர் வேலையும் செய்கிறதுல ஹெல்ப்பும் பண்ணுறதில்லன்னு சொல்லும்போது ஹீ நெய்தர் ஒர்க்ஸ் நார் ஸ்டடீஸ். சரிங்களா? இப்போ ஒரு பேரண்ட் கேட்குறார், பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பையனை பார்த்து, அவரும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கார், அந்த தம்பி பிளஸ் டூ முடிச்சுட்டு இல்லை காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு யூஜி முடிச்சிட்டாருன்னு வைங்க, பிஜி படிக்கிற கண்டிஷனில் இருக்கிறாரு, அவங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் கண்டிஷனில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபாதர் தன் மகன்கிட்ட கேட்குறார், டு யூ வாண்ட் டு பர்சியூ ஃபர்தர் ஆர் டு யூ வாண்ட் டு டேக் அப் அ ஜாப். பர்சியூனா படிப்பை மேற்கொள்ளுதல், நீங்கள் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறீங்களா இல்லை வேலைக்கு போக விரும்புகிறீங்களான்னு ஒரு ஃபாதர் சன்னுட்டு கேட்குறாரு. அந்த சன் வந்து ஒரே வார்த்தையில் சொல்கிறார், இல்லைப்பா, அந்த இல்லைன்றதுக்கே நோன்னு சொல்லலாம், நெய்தர்னு சொல்லலாம். நெய்தர்னு சொல்லும்போது நான் வந்து மேற்கொண்டு படிக்கவும் விரும்பலை, வேலைக்கும் போக விரும்பலைன்ற அர்த்தத்தை தருது.